டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் வாழ்க்கை வரலாறு. பிறப்பும் வளர்ப்பும். இந்தியாவில் உள்ள புகழ்பெற்ற புனித தலங்களில் வடக்கே இருப்பது காசி, தெற்கே இருப்பது ராமேஸ்வரம். இத்தகைய சிறப்பு வாய்ந்த ராமேஸ்வரத்தில் 1931 ஆண்டு அக்டோபர் மாதம் 15 நாள் ஆவுல்பக் ஜோயின் அலாவுதீன் மறைக்காயர் ஆசியம்மா என்ற தம்பதிகளுக்கு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தார். மறைக்காயருடைய குடும்பம் மிகவும் பெரிய குடும்பம். கலாம் 7வது குழந்தையாக பிறந்தார். மறைக்காயர் தான் ஒரு இஸ்லாமியராக இருந்த போதிலும் அவரது ஒற்ற தோழர்கள் இந்து மதத்தையும் கிறிஸ்தவ மதத்தையும் சார்ந்தவர்களே ஆவர். இந்த மத ஒற்றுமையை தனது குழந்தை பருவத்திலேயே பார்த்த கலாம் அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் மத நல்லிணக்கத்தோடு வாழ்ந்து வந்தார் என்று சொன்னால் மிகையாகாது. அம்மாவிடம் நீதி கதையையும் பிறருக்கு உதவும் பண்பினை தந்தையிடமும் கற்றுக்கொண்டார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்ட் 2க்காக காத்திருங்கள். தேங்க்யூ.